மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ வந்து கொடுங்க. ஸோ உடனே உடனே ஷேர் பண்ணாதீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ரெசிபிஸ் அப்புறம் யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ அண்ட் வந்து டிப்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவுமே விளக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ காமாட்சி அம்மன் விளக்கும் இருக்கும், குத்து விளக்கும் பக்கத்தில் இருக்கும் இல்லையா. குத்துவிளக்குக்கு நம்ம மாலை போடுவோம், ஆனால் வந்து காமாட்சி தீபம்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியாது, சுற்றி பூ மட்டும்தான் போடுவோம். ஆக்சுவலி அது ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன். ஸோ நம்ம எடுத்ததும் பார்த்தீங்கன்னா செய்வேன், நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அதில் அந்த டபுள் டேப் இருக்கு இல்லையா, அதை ஒட்டியிருக்கேன். விளக்குமே பார்த்தீங்கன்னா அது ஜெர்மன் சில்வர் தான். ஸோ மோஸ்ட்லி ஜெர்மன் சில்வர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், அது சும்மா தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அப்படின்றதுனால நான் ரொம்ப குட்டியான விளக்கு, இதுவே நீங்கள் நல்லா ஒரு பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் சமங்கி பூலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தெரியும், ஸோ ஒரு மாதிரி மாலை போட்ட மாதிரி இருக்கும். இது சின்ன விளக்கு அப்படின்றதால அது தனியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படி தான் சொல்லணும். இன்னும் வந்து இதில் நீங்கள் இப்போ பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னா இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் பூஜை பண்ணும்போது அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். நானுமே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப அழகாக வந்தது. இது வந்து ஏதோ இன்ஸ்டா பேஜில் சம்திங் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே தான், ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் டைம்னால் வந்து அவ்வளோ அழகாக நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஸோ அலங்காரம் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இதுலேயே நிறைய பூவில் கூட வெரைட்டியாக பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. இந்த சென்டரில் ரோஸ் வந்து சூப்பராக இருக்கும் இருந்தால். அண்ட் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரிவ்யூ வந்து கொடுங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ ரொம்ப நல்லாச்சு நான் கொடுத்து. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்து கொடுங்க. ஸோ உடனே உடனே ஷேர் பண்ணாதீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சில ப்ராடக்ட்லாம், நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராலாம் சில ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தினமும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து யாராவது வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் என்ன யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கேன், இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். என்னென்னு பார்க்கலாம், வந்து என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா இப்போ தனித்தனியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பு வந்து உங்களுக்கு எனக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ என்ன வாங்கலாம்னு தெரியல, ஏன்னா சோப் அப்படிங்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட்டே ஆகாது, எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் ரீசன்டேஸாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த கோட் மில்க் சோப்பு. ஸோ இதில் நிறைய பிராண்ட் இருக்குது, எஸ்பெஷலி எனக்கு இந்த வீக்கேர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த ஆயில்னஸ் இல்லாமல் இருக்குது. மற்ற கோட் சோப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீக்கேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 pack ஆஃப் செட்டாக வாங்கினேன். இது கடையில் கூட இருக்கும், சாரி கடையில் கூட இருக்குது, பட் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா அந்த காம்போ ஆஃபரில் வாங்குறது நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இப்போ அந்த சோப்பை வந்து பார்க்கலாம். கோட் மில்கில் நிறைய சோப்பு இருக்குது. ஸோ எனக்கு வீக்கர் பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அளவு பார்த்திங்கன்னா 75 grams, மீடியம் சைஸ் தான். ஸோ வந்து தனியாக வாங்கினீங்கன்னா 60 rupees வரும். ஸோ இதுவே நீங்கள் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்ல பிஹெச் அளவை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும். அண்ட் வந்து ஸ்கின்ல கிளென்ஸ் அண்ட் ஜென்ட்லி டீப் க்ளீன் வந்து பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுது. நீங்கள் அதிகமாக வெயிலில் போவீங்க அப்படின்னா தாராளமாக அந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். ஸ்கின் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அடுத்து வந்து ஷாம்பு பார்க்கலாம். ஷாம்பு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட். ஸோ நான் இப்போ ரீசன்டேஸாக யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா அந்த காதி ஷாம்பு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷாம்பூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்காது, அந்த மாதிரி தான் பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ஷாம்பு பற்றி ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ நான் காதியில் வாங்கியிருக்கேன் ஹேர் கிளென்சர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் அண்ட் வந்து ஹனி. ஸோ இது ரெண்டும் தான்.
ஸோ மெயின் வந்து எல்லா ஹேர் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பார்த்து வாங்கணும், யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைல்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷாம்போட ஸ்மெல்லு தான், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ குட், நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப வாங்குவீங்க. ஸோ எப்பொழுது நம்ம ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவோமோ, கிளென்சர்னு போட்டிருக்குமே தவிர நம்ம ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஸோ ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பில் நல்லா வந்து ஜென்டலாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குங்க, நிறைய ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். ஸோ இந்த ஷாம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஷாம்பு சொல்லிட்டேன், நீங்கள் ஆஃப்டர் வாஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ட்ரை டவல் வச்சு நல்லா ஸ்கேல்ப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 4 ட்ராப் எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அதில் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பழசாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காமா ஆயுர்வேதா. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் பேஸ்டு ப்ராடக்ட் தான். மோஸ்ட்லி நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு கிளென்சர் ஒரு ஷாம்பு அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹேர் கிளென்சர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஹேர் வால்யூமாக இருக்கிறதுக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஹேர் அதிகம் அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும், டேண்டஃப் போகும் அண்ட் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரப்புங்க, அதுவும் காதி பிராண்டு தான். ஸோ மோஸ்ட்லி காதி பிராண்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கிற ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ சரணியாக்கு இங்கே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த காதி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, வெம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃபேவரட், நான் அதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் இருக்கும் உங்களுக்கு, இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ வந்து ஃபேஸ்க்கு நான் சொல்லிட்டேன், ஸோ நான் வந்து ஹேருக்கு சொன்னேன் அண்ட் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சோப்பு சொன்னேன். அண்ட் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பும் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இதை பற்றி பார்க்கலாம், இந்த ஸ்க்ரப்பை பற்றி ஃபுல் ப்ரீவ் வந்து பார்க்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காதியில் தான் இருக்கும், ஏன்னா அதுதான் வந்து அவ்வளோ மைல்டாக நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதனால நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காதி வாங்குவேன். ஸோ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் பர்டிகுலராக நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்ததுனால பார்த்தீங்கன்னா வாங்கினேன். யூஸ் பண்ணதும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைட்டாலாம் இருக்காது. ஸோ வந்து மைல்டாக தான் இருக்கும், லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் அண்ட் வந்து உங்களுக்கு டல் ஸ்கின்னாக இருந்தால் நல்லா ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். அந்த பவுச்சில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பியூட்டி ப்ராடக்ட். ஸோ இது வந்து அந்த பில்கிரீமில் ஒரு செட்டு பேக்காக வாங்கினேன். ஸோ வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. பட் வந்து இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம எப்போவாது தான் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்கின் எப்போதும் எனக்கு டல்லாக இருக்கும். இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்கிரீமில் அந்த கோல்டு ஃபேஷியல் கிட் வந்து போட்டு விட்டுருவேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் செட்டாக கூட நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு இந்த பேக்கிங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அந்த பேக் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 3 ப்ராடக்ட் இருக்கும் இந்த கிட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீரம் இல்லைன்னா ஆயில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து சீரம், 24 கோல்டு சீரம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேம் 24 கோல்டு பியூட்டி ஆயில். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபேஸ் மாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அந்த பியூட்டி ஆயில் நம்ம வீட்டே ஆல்ரெடி ரெடி பண்ணது கூட இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட லிங்க் இல்லைனா நான் கடைசியாக அந்த வீடியோ எண்டில் வந்து பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஹோம்மேடே அப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபுல் கிட்டாக வாங்கினதுனால எனக்கு இது கிடச்சிது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை வீட்டில் ஃபெஸ்டிவல் ஏதாவது சம்திங்னா, நீங்கள் நான் டக்குன்னு பார்லர் போகணும் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்படவே வேணாம். ஜஸ்ட் இந்த கிட் இருந்தாலே போதும், ஸ்கின் நல்லா வந்து ப்ரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ பாதி யூஸ் பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது. ஸோ சீரம் வந்து போட்டிருக்கிறதே தெரியாதுங்க, சில சீரம் அப்ளை பண்ணால் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ எனக்கு சுத்தமாக செட் ஆகுது அந்த மாதிரி இருந்தால், பட் இந்த சீரம் அப்படி இல்லை. ஸோ நல்லா வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வாட்டர் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. அண்ட் இது பியூட்டி ஆயில். ஸோ இது இருக்கட்டும். அண்ட் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ பில்கிரீமில் 24 கோல்டு
ஃபேஷியல் மாஸ்க் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நிறைய வளாகில் கூட நான் போட்டிருப்பேன், நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் வந்து இதுதான். ஸோ அதனால வந்து நான் வளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னா கூட அதோட லிங்க் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஃபுல் கிட்டாகவே வேணும் அப்படின்னா கூட இந்த கிட்டும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் நான் காட்டினா அந்த டெய்லி யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து ஷாம்பூ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஹெவி கெமிக்கல்ஸ் இல்லாமல் அவ்வளோ மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேஸ் க்ரீம் ஸ்க்ரப்பர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மைஹால் ஸ்டோர் லிங்க் நீங்கள் அதை செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்டோட டீட்டெயிலும் அதில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக்குக்குள்ளே அந்த கிட் வந்து எடுத்துட்டோம். ஸோ அப்படியே வச்சா வந்து நமக்கு சரி வராது. அதனால் ஜஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து அந்த கோல்டு பேக் மாதிரி போட போகிறேன். போட்டுட்டு நம்ம ரொட்டீன் வந்து இப்படியே கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் கிட்டுங்க. ஸோ அவ்வளோ நல்ல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். குட்டீஸ்க்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவனோட ஃபேவரட். ஆக்சுவலாக இது வந்து மைதாவில் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ உண்மையை சொல்லணும் இல்லையா, மைதாவில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா லைட்டாக வந்து இதில் மைதாவோடு சேர்த்து அந்த பேக்கிங் பவுடர் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்ப்போம். அந்த டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா ஒரு சாஃப்டாக மேலே மட்டும் ஒரு முறைன்னு. பட் நான் வந்து மைதா வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணல, ஏன்னா நேற்று தான் வந்து அவன் அந்த பாஸ்தா சாப்பிட்டான். ஸோ அதில் வேறு மைதா இருக்குது, மறுபடியும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ சுகர் வந்து கரெக்டாக ஒரு கால் கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சாக்லேட் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேனும் சேர்த்துருக்கேன். அந்த தேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு அதில் சரியாக இருக்கும் நான் போட்டது. இப்போது தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பால் ஊற்றி பிசைகிறதா இருந்தால் கூட பிசைஞ்சிக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தண்ணி தான் சேர்க்குறேன். ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. அந்த எண்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தி விட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா தனியாக வராமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் சொன்ன மாதிரி பால் கலந்திங்கன்னா அடிஷ்னலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த சாக்லேட்டையோடு சாப்பிடும்போது நல்லா சூடாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மைதாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.